இந்த மாதிரி நபர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஆனா அவர்கள் பெரும்பாலும் யாரு பேரு ஊரடி தெரியாம இருக்கும். உங்களுக்கு தெரியும், உவைசல் கர்ணி தாபியின்களிலே மிகவும் சிறந்தவர். இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாபியின்கள் ஒரு கூட்டம் அந்த கர்ண் கோத்திரத்துல இருந்து வராங்க. அப்ப கேக்குறாரு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உங்களை உவைஸ் என்றவர் யாராயிருக்கிறீங்களான்னு. ஒரு ஆள் கையத்து நான் தான் உவைஸ் அப்படின்னு. உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்து குணமாகிச்சான்னு கேட்கிறாங்க. ஆம் என்கிறார்கள். அதுல கொஞ்சம் ஒரு தீனார் ஒரு திருகம் அளவுக்கு குணமாகாம இருக்குதான். ஆம் என்கிறார்கள். நீங்கள் உங்க தாய்க்கு நன்மை செஞ்சுட்டு வாரீங்களான்றாங்க. அவர் ஆம் என்கிறார். அப்புறம் இவர் சொல்றாரு, அந்த சொன்ன உடனேயே எனக்கு அல்லாவிடத்தை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், எனக்காக வேண்டி அல்லாவிடத்தை. அவட்ட கேட்கல, அல்லாவிடத்துல நீங்க என்ன செய்யுங்க. எனக்கு யாரு உமர் ரதியல்லாஹுன்னு ஒரு தாபின்னு சொல்றாரு. அவர் ஆச்சரியப்படுறாரு. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண் கோத்திரத்திலிருந்து உவைசல் கர்ணி உங்களை நோக்கி வருவார். தாபீன்களில் அவர்தான் மிகவும் சிறந்தவர். தாபீன்களில் ஹைருத் தாபீன், மிகவும் சிறந்த ஒரு தாபீனாக அவர் இருப்பார். அவர் பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். வெண்குஷ்டம் இருந்து அவருக்கு குணமாக இருக்கும் ஒரு தீர்க்கத்துடைய இடத்தை தவிர அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். சகோதரர்களே, அவர் அப்படி சொல்றார், நான் உங்களுக்கு செய்யறேன், அல்லாஹ்விட்ட உங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுறேன் சொல்றாரு. இங்க கவனிக்கணும் என்ன தெரியுமா, அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்ன செய்தியை தனக்கு நினைக்கிறாரு. நார்மலா இருக்கக்கூடிய நபித்தோளுக்கு நினைக்கல, தான் என்று சொல்லி முந்தி கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் கேட்கிறாரு, தம்முருடி பிஷையின், நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக செஞ்சுதாரேன் என்று அருவைசல் கரணிட்டு சொல்ல, நான் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்று அவர் போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் கௌபத்துல்லா ஒரு தவாப் செஞ்சுக்கிற டைம்ல ஒரு ஆள் வராரு, அல்லாஹ் அவர்த்த எனக்கு அவன் பாமணிப்பு தேடுங்க என்றாரு. வேற உவைசல் கரணியை பார்த்து உமர் சொன்னாரான்னு கேட்கிறாங்க. உமர் உங்கள்கிட்ட சொன்னார் ஆமன்றாங்க. இந்த ரெண்டு சம்பவம் தான் உவைசல் கரணியை பத்தி. அதுக்கு பின்னால் அவர் எங்க மௌத்தாயினாரு எங்க வாழ்ந்தார் ஒண்ணும் தெரியாது, போயிட்டார். அதுக்கு பிறகு சமூகத்தை விட்டே ஒதுங்கி போயிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் நம்மளை கண்டு கொண்டு விட்டது. இதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இதையே கிரௌடாய் நான் எங்க போயிருவேன், பெரிய இடத்துக்கு போயிருவேன், போனால் எனது அமல்கள் எங்கேயோ போய் சேர்ந்துடும். சமூகத்திலே இருந்து ஒதுங்கி அந்த சமூகத்தை விட்டு காணாம போன அந்த செய்தியை நாங்க பாக்குறோமே ஒழிய அவர் வாழ்ந்தாரா எங்க மௌத்தாயினார் என்ற எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. காரணம் என்ன, அப்படி அதான் வாழ்க்கை சகோதரர்களே. அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரபல்யமாகுவதை அவர்கள் விரும்பவில்லை, அறிமுகமாகுவதை விரும்பவில்லை. இன்னொரு சம்பவம், முஹம்மது இப்னுல் முன்கதிர் ஒரு சிறந்த ஒரு தாபியின், தாபியின்களில் உள்ள ஒருவர். இது சரியான ஒரு அறிவிப்பால் வரிசை மூலம் பதியப்பட்ட ஒரு சம்பவம். இந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்லுகிறார், அதாவது அவர் ஒரு நல்ல ஒரு தாபியின். ஆனா அவர் சொல்றார் பாருங்க, நான் எங்கட மதீனாவில் கடுமையான பஞ்சம் அடித்துக் கொண்டிருந்த நேரம், நான் ஒரு முறை இரவுல தொழுது கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் வந்தார், ஒரு புடவையை மேல போட்டுக்கண்டு, சர்வசாதாரணமான தோற்றம் கருத்த ஒரு மனிதர். எனக்கு அவ்வளவு அறிமுகம் எல்லாம் இல்ல, அவரு சமூகத்துல யார் யாருக்கு அறிமுகம் இருக்கும், இந்த ஊர்ல ஆகவே வறுமை அளிக்கிறவங்க அஞ்சாறு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி சமூகத்துல புலங்குறவளை தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு மனிதர் வந்தார், அவர் மேலுக்கு போட்டிருந்த ஆடையை கீழே போட்டாரு, ரெண்டரைக்கா தொழுதாரு, தொழுதுட்டு அல்லாட துஹா கேட்கிறாரு. எப்படி தெரியுமா, யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் பஞ்சத்துல இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பஞ்சத்துல இருக்கிறாங்க, இந்த இடம் போய் என்னது இப்படி ஒரு மழை இல்லாம இருக்குது, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ இதை நிறைவேற்ற வேண்டும், மழையை நீ தரணும், சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அவர் சொல்றாரு. அந்த ஒரு துவா கேட்டு முடி, அவர் துவா கேட்கக்குள்ள நான் சொல்றேன் பைத்தியகாரர் என்று நான் சொன்னேன், என மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இவர் சொல்றாரு. ஏன்னா சத்தியமானி செஞ்சு தரணும் சொல்லி ஒரு ஆள் சொல்றாருண்டா, இவர் எப்படி சொல்லுவாரு சத்தியமானி செஞ்சு தரணும் என்று சொல்லி. ஹதீதுகளை ரசூலாங்க சொல்றாங்க, அல் மக்களிலே சிலர் என்ன மினன் நாசி லவ் அக்ஸம அல்லாஹில அபர்ரஹு, சத்தியம் பண்ணி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் என்று ரசூலாங்க சொல்றாங்க. இவர் கையை எடுத்து முடியல, கடுமையான மேகமூட்டங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. கடுமையான மேகமூட்டங்கள் மூஜிதால நினைச்சிட கூட, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சில நேரங்களில் இப்படி எல்லாம் கபூல் செய்வான். எப்படி கட்டுமையான முறையில் மழை பெய்ய ஆரம்பித்தது. நான் ஆச்சரியப்பட்டேன், சுபம் வரைக்கும் தொழுதாரு, சுப வரைக்கும் தொழுது போட்டு மக்கள் வருமுன்னால கீழ இருந்த புடவையை மேலுக்கு போட்டுக்கிட்டாரு, போயிட்டுங்கள் இருந்தாரு, எல்லாருடைய ஜமாத்தோட தொழுதாரு போயிட்டார். நான் பின்தொடர்ந்து போன இவர் யாருன்னு பார்க்கணும், ஒரு தூரமான வளமையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள போனாரு, கதவு மூடிக்கின்றாரு, என்னை சந்திக்க முடியவில்லை, வந்து விட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி இசாவுக்கு பின்னால பள்ளிக்கு வந்தாரு, தொழுதார், சுப வரைக்கும் எங்களோடு இருந்தாரு, அதே மாதிரி கீழுள்ள புடவை மேலுக்கு போட்டுக்கின்றாரு, புறவை என்ன செஞ்சாரு மக்களோடு மக்களாக தொழுதார்.
மறுபடி நான் பின்தொடர்ந்து போனேன், கடைக்கல வேகமா போய் கதை மூடிட்டாரு. மூணாவது நாள் எனக்கு அப்படித்தான் நடந்துச்சு. நான் முடிவெடுத்தேன், பகல்ல போய் இவரை சந்திக்கணும், இவரை பகல்ல போய் சந்திக்கணும் என்பதற்காக நான் பகல்ல என்ன செய்யறேன், போறேன். போற நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா, பகல்ல இவர் சந்திக்கிறதுக்காக போறாரு. வீட்டுக்கு முன்னால அந்த நபர் செருப்பு சப்பாத்தில வச்சு தச்சு கண்டிக்கிறார். சூ செருப்பு எல்லாம் வச்சு என்ன செய்யறாரு, தச்சு கொடுத்து கண்டிக்கிறாரு. தொலைக்குள்ள கண்ட அந்த உடுப்புகளும் தோற்றம் அவட்ட இல்ல. ரோட்ல ஒரு சூ தைக்கிறவன் எப்படி தோற்றத்தைப்பா, அதே தோற்றத்தை என்ன செய்யறாரு, இதெல்லாம் தச்சு கடிக்கிறான். ஆச்சரியப்பட்டு ஒரு கேட்கிறான், நீங்க தானே அண்டைக்கு வந்து தொழுத மனிதர் அப்படி என்று கேட்டவுடன், இப்னல் முன்கதிர், ஏ இப்னல் முன்கதிரே, உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க கேட்கிறீங்களு கோபப்படுகிறான். சகோதரர் அவர்கிட்ட இருந்த நம்ம தன்னை இவர் துவா கேட்டது இவர் கண்டிக்கிறார் போல என்று இவர் உங்களுக்கு நினைக்குது, மனசு பதறுது. நம்ம தனியாக செய்த ஒரு அமலை இவர் இப்படி கண்டுட்டு இப்படி கேட்கிறாரு, என்னை நாசப்படுத்தி விடுவாரேன்னு அவங்களோட சிந்தனை. தான் ஒரு அறிமுகமாகின உடனேயே என் வாழ்க்கை என் அமல்களை எல்லாம் நாசப்படுத்தி விடுவாரேன்னு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என்று சொல்லிட்டு கட்டுமையாக பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டார், கதை முடிச்சார். நான் வந்து இவரை கோபப்படுத்திட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அன்றைக்கு இசாவுக்கு பிறகு அவர் பள்ளிக்கு வரல, இசாவுக்கு பின்னால அவர் பள்ளிக்கு வரல. எனக்கு கவலையா இருந்துச்சு, நான் இப்படி ஒன்று செஞ்சிட்டேனே சொல்லி, எப்படியாவது இவரை சந்திக்கணும், அடுத்த நாள் மறுபடியும் நான் போய் மன்னிப்பு கேட்பதற்காக போனேன். கதவு மூடி இருந்தது, தட்டினேன், ஒரு பெண்மணி வந்தா. பெண்மணி வந்த உடனே எங்க அவர் அந்த செருப்பு தச்சுட்டு வரங்க, நேத்துராவ் அவரை வந்து நேத்து பகல் அவரை யாரோ சந்திக்க வந்தாங்க, அவரோட கடுமையா கோச்சு கண்டாரு. உள்ளுக்க வந்த உடனே வீட்டுல உள்ள பொருள் தான் செருப்பு தைக்கிற அந்த ஆயுதம் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு போயிட்டாரு. பேக்ல போட்டு கண்டு இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாரு, மக்கள் தன்னை கண்டுகொண்டுட்டாங்க என்று சொல்லி என்னது போய்விட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அழுதார், முகமது இப்னு முன்கதிர் கடுமையாக அழுதார். சகோதரர்களே, என்ன கற்பனை பண்ண வேண்டும் தெரியுமா, அவர் யார் நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. நம்ம யாரு நினைப்போம், ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன், செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் பள்ளிக்கு முன்னுக்கால என்னது பெரிய மழை பஞ்சம் வர டைம்ல கட்டுமையா சலாத்து வச்சு தொழு துவா கேட்போம், அடுத்த நாள் மழை பெய்யும், நம்மளோட துவாவால பெஞ்சு நினைப்போம். எங்கேயோ ரோட்ல ஒரு செருப்பு தைக்கிறோட துவாவா இருக்கும், அது ஒரு செருப்பு தைப்பவன் ஒரு துவாவாக இருக்கும். மலைக்கு கூதல்ல காலை எடுத்துக்கொள்ள ஒரு பிச்சைக்காரன் துவாவாக இருக்கலாம், ஒரு பிச்சைக்காரனின் துவாவாக இருக்கலாம். நம்ம நம்மளே நினைச்சு சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். சகோதரர்களே, இப்படி மக்கள் நிறைய இருக்கிறார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரப்ப அஷ்அத மதுஃபு இம்பில் அபவாபி லவ் அக்ஸம அலல்லாஹில அபரஹு. வீட்டு வாசல்கள் எல்லாம் தோற்றத்தை பார்த்து பரட்ட தலையை பார்த்து நீங்க தட்டி விரட்டுவீங்களே, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் நீ செஞ்சு தரணும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை கபூல் செய்வான், அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை கபூல் செய்வான். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இன்னொரு செய்தி, உங்களில் சிலர் இருக்கிறார்கள், உங்கள்கிட்ட வந்து ஒரு தீனாரையோ திர்கத்தையோ கேட்டா தோற்றத்துக்காக நீங்க கொடுக்க மாட்டீர்கள், ஆனால் வலவுசா அல்லாஹல் ஜன்னத்தலாஹு, சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அவங்க போய் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தாண்டி கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். சகோதரர்களே, சொல்ல முடியாது அல்லாஹ் யாருடைய துவாவை கபூல் செய்து எங்களுக்கு கிடைக்கிறன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வீட்டுல விஸ்தீர்ணம் கிடைக்குதா, இது யாருடைய துவான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. நம்ம நம்மடே நினைச்சுக்கொள்வோம், ஆனா அல்லாஹ் யாருடைய துவாவை கபூல் செய்வான்னு சொல்ல முடியாது. அதனால் கொண்டை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம், இந்த அமல் தான் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொண்டு போகும், இந்த அமல்னா கொஞ்சம் மதிப்பு குறையதான்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் உத்தால சரிய பெரிய அமலா இருக்கும், ஜிஹாதா இருக்கும், பெரிய இரவு நேர வணக்கமாக இருக்கும், தவ்வா களமாக இருக்கும். மூணு பேரை தூக்கி நரகத்தில் போடுவான் இஹ்லாஸ் இல்லேண்டு. பூனைக்கு தண்ணி கொடுத்ததாக இருக்கும், யாரு ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததாக இருக்கும், அல்லாஹ் சொர்க்கத்தில் போடுவான் இஹ்லாஸுக்காக வேண்டி. அல்லாஹ் உத்தாலா சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுவான் எதுக்காக வேண்டி, இஹ்லாஸுக்காக வேண்டி. எது எந்த இடத்துல தெரியாது சகோதரர்களே. ஆக நம்ம எதை விரும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், எங்களது நான் சொன்ன மூணு பட்டியல். சிலர் சமூகத்திலே நல்லவர்களாக இருக்கிறார்கள், உள்ரங்கத்தை எடுத்து பார்த்தா நாங்கள் நல்லவன் நினைக்கிறதை விட ஆக மோசமாக இருப்பார்கள். சிலர் சமூகத்தில் நல்ல முறையில் அறியப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் ஒரு வகையில் நல்ல முறை அறியப்பட்டிருக்கிறார்கள், அவர்களோட சொந்த வாழ்க்கையை ரகசியமாக எடுத்து பார்த்தாலும் அதே அளவில் இருப்பார்கள். மாத்தமில்ல, வீட்டில் போனாலும் அப்படித்தான், வீட்டு வெளியே வந்தாலும் அப்படித்தான். இன்னும் சிலர் இருப்பார்கள் சமூகத்தின் நல்லவர்கள், வறுமையில் உள்ளாங்க, நல்ல பண்பு என்று நினைச்சிருப்போம், ஆனால் உள்ளுக்கு போய் பார்த்தால் மிகச்சிறந்த மனிதர்களாக சமூகத்தில் நினைச்சதை விட மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். நம்ம வறுமை ₹100 கொடுத்திருப்போம், லட்சம் கொடுக்க வேண்டிய தகுதியில் அவன் இருந்திருப்பான், காட்டி கண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு மாத்திரம் வாழ்வார்கள். அந்த பொறுமை எங்களிடத்தில் வர வேண்டும். ஒரே ஒரு செய்தி சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோட வீட்டுக்கு வருகிறார்கள்,
வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகான புடவை விரிச்சிக்கிறாங்க. மஹாதிஹி ஆயிஷ், ஆயிஷாவை இது என்ன கேட்கிறாங்க. அன்சாரி பெண் ஒன்று வந்தா, நீங்க இருக்கிற இடத்தை பார்த்தாங்க, ஒரு மாதிரி ஆயிருக்கும், பரிதாபப்பட்டு இதை கொண்டு வந்து தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை வாங்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், ஆனால் யாரும் தன் மீது பரிதாபப்படுவதை விரும்புகின்றவர் அல்ல. அப்படி உள்ள வந்தா என்ன செய்வான், எதையும் காட்டிக்கொள்ள மாட்டான். கௌரவம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் எஜமான், நாடிய டைம்ல அவன் தருவான், அவன் தான் எனக்கு கூலி தர வேண்டும், அவன் தான் என்னை மதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருப்பவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருத்திஹி யா ஆயிஷ், இதை திருப்பி கொடுங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பரிதாபப்பட்டு தந்ததுதானே, அல்லாஹ்படாத பரிதாபம் எனக்கு, நீங்க ஏன் படுறீங்க, அதான் ரசூலா கிடையாது, நீங்க தர்மமா தந்துட்டு போகலாம், பரிதாபப்பட தேவலாம், இதை திருப்பி கொடுங்கன்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, இது அழகா இருக்கியா ரசூல், அல்லாஹ்வின் தூதரே, இது அழகா இருக்குதுன்றாங்க, சொல்றாங்க திருப்பி கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் ஏண்ட வீட்டுக்குள்ள உகது மலை அல்லாஹ் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் எனது வீட்டுக்குள் உகது மலையை தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அதாவது நீங்க என்ன புடவை தானது, அல்லாஹ் நாடி இருந்தால் உகது மலை தங்கமாக என்ற வீட்டுக்குள்ள வந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு நபியர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல் தஆம ஆலி முஹம்மதின் ஹூதா, முஹம்மதுடைய குடும்பத்துடைய உணவையே ரொட்டி துண்டுகளாக ஆக்கி வைப்பாயாக என்று சொன்னார்கள். முகமதுடைய குடும்பத்தின் உணவுகளை ரொட்டி துண்டாக ஆக்கி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, சொந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுல்லாஹ் கொடுக்கிற மரியாதை இருக்குதானே, இந்த சமூகத்துல எவன் தந்தாலும் அந்த இன்பம் இருக்காது. அப்படி ஒரு இன்பம் உலகத்துல இருக்கவே இருக்காது, அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய இன்பம். சகோதரர்களே, இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு சமூகத்தில் நீங்கள் அறியப்பட்ட அளவை விட உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் மிகவும் தெரிந்த அளவை, அல்லாஹ் ஒரு விஷயத்தை வச்சிருப்பானே உங்களையே, அதை விட சமூகத்தில் நீங்க குறையத்தான் அறியப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் என்றால் அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அந்த மாதிரி அமல்களும், அந்த மாதிரி வாழ்க்கையும், அந்த மாதிரி ஒரு பேசணலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அருமையான வாழ்க்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும்.